நீங்கள் ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில் கருத்தரிக்க கான்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் இந்த எலெக்ஷன்ல கமல்ஹாசனோட தோல்வியை அடுத்து கமல்ஹாசன் கட்சியில இருந்த நிறைய பேரு அவரை விட்டு விலகி போய்கிட்டே இருக்காங்க அந்த வகையில மக்கள் நீதி மயம் கட்சியோட துணை தலைவர் டாக்டர் மகேந்திரன் சமீபத்துலதான் கட்சியை விட்டு வெளியேறினாரு அவரை தொடர்ந்து நிறைய பிரபலங்கள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க கமல்ஹாசனோட கட்சியில மகேந்திரன் அளவுக்கு அதிகமா பேசப்பட்ட நபர் அப்படின்னா அது பத்ம பிரியா பத்ம பிரியாவுக்கு மக்கள் நீதி மயம் கட்சியை சார்ந்த நிறைய பேரு ஆதரவு தெரிவிச்சு அடிச்சுக்கிட்டே தான் இருந்தாங்க அந்த வகையில அவங்க கட்சியை விட்டு விலகினதுதான் பெரிய அளவுல எல்லாருக்கும் ஷாக்கிங்கா இருக்கு பத்ம பிரியா அவங்களோட ட்விட்டர் பக்கம் மூலமாதான் தான் இத தெளிவா பதிவிட்டு இருக்காங்க அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்பு நிறைந்த மதுரவாயில் தொகுதி மக்களுக்கு என் மீது நம்பிக்கை கொண்டு எனக்கு வாக்களித்த மக்கள் அனைவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை போல் எவ்வித அரசியல் பின்புலமும் இல்லாத ஒரு நடுத்தர குடும்பப் பெண்ணை உங்கள் வீட்டு பிள்ளையாக எண்ணி ஏற்றுக்கொண்டு வாக்களி மைக்கும் நம்பிக்கை கொடுத்து ஊக்கம் கொடுத்தமைக்கும் நான் என்றும் உங்களுக்கு கடமைப்பட்டுள்ளேன் சில காரணங்களுக்காக மக்கள் நீதி மையம் கட்சியிலிருந்து விலகுவதாக முடிவு செய்துள்ளேன் அதை தொகுதி மக்களான உங்களுடன் பகிர்வது எனது கடமை என்று கருதி தெரிவித்துக் கொள்கிறேன் எனது களப்பணி எப்போதும் போல இன்னும் சிறப்பாக தொடரும் அப்படின்னு சொல்லி பத்ம பிரியா அவங்க ட்விட்டர் பக்கம் மூலமா இதை பதிவிட்டிருந்தாங்க அதே மாதிரி சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் கமல்ஹாசனோட கட்சியை விட்டு விலகுனாரு அவரும் அவரோட தரப்புல இருந்து என்ன மக்களுக்கு சொல்லிருக்காரு அப்படிங்கறத பாக்கலாம் மனநிலையோட இந்த விஷயத்த மக்கள் நிதி மையமோட மெம்பர்ஷிப்பையும் மக்கள் நிதி மையம்ல எனக்கு இருந்த போஸ்டிங்கையும் விட்டு விலகிறதா நான் முடிவெடுத்திருக்கேன் என்னோட பர்சனல் ரீசன்ஸ் மட்டும் தான் இதுக்கு காரணம் கமல் சாருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன் அண்ட் மக்கள் நீதி மையம் டீம் எனக்கு காட்டின அஃபெக்ஷன் அண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்கும் நன்றி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு டாக்டர் சந்தோஷ் பாபு ஐஏஎஸ் அவரோட தரப்புல இருந்து தெளிவா பதிவிட்டிருக்காரு மக்கள் நிதி மையம் கட்சியில இருந்து என்ன அப்படிங்கிறது இப்ப வரைக்கும் தெரியாமையே தன்னோட கட்சியை விட்டு வெளியேறோம் அப்படிங்கறத பதிவிட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா சிலர் மட்டும்தான் கமல்ஹாசன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டேங்கிறாரு அவரோட போக்குல போறாரு அது எங்களுக்கு ஒத்து வரல அப்படிங்கறதுனால நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஆனா உண்மை நில என்ன அப்படிங்கறது அவங்க அவங்களுக்கு தான் தெரியும் ஆனா கமல்ஹாசன் தரப்புல இருந்து அவர் என்ன சொன்னாருன்னா நானே சிலரை வெளிய அனுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அவங்களே போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரே பேச்சுல சொல்லி முடிச்சுட்டாரு ஆனா இப்படி அவரோட கட்சியில இருக்க முக்கிய தலைகள் எல்லாம் வெளியேறிக்கிட்டே இருந்தாங்கன்னா கமலஹாசன் கட்சியை கழச்சிட்டு நடிப்பு பக்கமே திரும்பிடுவாரோ அப்படிங்கிற ரிக்வெஸ்டனும் வந்திருக்கு பாப்போம் என்ன நடக்குது அப்படிங்கறத கமலஹாசனே சொல்லுவாரு அரசியல் நிலவரங்களையும் தாண்டி நம்மள நம்ம பாக்கிறோம் பாதுகாத்துக்கிறது ரொம்ப அவசியம் கொரோனா தொற்று தாக்கம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு கொரோனாவால இறந்து போறவங்களோட எண்ணிக்கையும் அதிகரிக்குது நம்மள நம்ம பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம வீட்டோட நம்ம இருக்கணும் அவசியம் இல்லாம வெளியேறக்கூடாது அப்படி அவசியத்தோடு வெளியே போறோம் அப்படின்னாலும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது மாஸ்க் பயன்படுத்துறது சானிடைசர் பயன்படுத்துறத தவிர்க்கவே கூடாது இது வரைக்கும் சினியுலகம் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க நீ வந்து கமலஹாசனும் தன்னோட பரிப்புறுத்தியும் கூட மோகம் நடிக்கவில்லை இந்த சோலோ ஹீரோவாக தன்னை எஸ்டபலிஸ் பண்ணிக்கிட்டே சொந்த குரலில் பே பேச ஆரம்பித்த உடனே அவருடைய வீழ்ச்சி ஆரம்பிச்சிருச்சு எப்போவுமே ஒரு நடிகருடைய பேர் இல்லை மார்க்கெட்டு குறையுறதுக்கு காரணம் வேறு யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களா தான் இருப்பாங்க